தம்முயிர் போல் பாவித்து கொண்டு நடப்பவரே மனிதர். இதை இந்த குரலை நான் முன்வெடுத்து இந்த காணொலியை நான் தொடங்குகின்றேன். என் பெயர் சுபாஷியாம். நான் லிட்டில் ஏஞ்சல்ஸ் ஆங்கில மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். நான் இப்போது நெகிழிப்பை ஒலிப்பை பற்றி நான் கூறப்போகின்றேன். ஒரு இலகிய நிலையிலிருந்து மிருதுவாக நிலைக்கு மாறப்படும் பொருள் நெகிழி எனப்படுவர். ஆங்கிலத்தில் இது பிளாஸ்டிக் எனப்படும். நெகிழியில் 2 வகை உள்ளன. 1, இறுகும் நெகிழி அல்லது இலகும் நெகிழி. இதில் ஒரு நெகிழி மக்களிடம் பெரும் ஆதரவு பெற்றிருந்தாலும் இன்னொரு நெகிழி பெரும் ஆபத்துக்கு உள்ளாகுகின்றன. நெகிழியால் பல ஆபத்துக்கள் இருந்தாலும் பல பயன்களும் உண்டது. ஆனால் அதை நெகிழியால் ஏற்படும் ஆபத்தையும் அதை தடுக்கும் வழிகளையும் நான் கூறப்போகின்றேன். இப்போது நெகிழியால் ஏற்படும் நன்மைகளை பற்றி நான் கூறப்போவதில்லை. நெகிழி பொருட்களை நாம் எப்படி மறுசுழற்சி செய்வது, அதனால் நம்மளுக்கு என்ன பயன் பற்றி நான் கூறப்போகின்றேன். உங்களுக்கு நெகிழியை பற்றி அதிகம் ஆர்வம் இருந்தால் 2008 வெளியான பாலகுமார் எழுதிய ஒரு நூல் ஒன்று உள்ளது. அந்த நூலில் நெகிழியை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன. அந்த காணொலியை நீங்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க இஷ்டம் இருந்தால் படிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது நெகிழியை எப்படி மறுசுழற்சி செய்வது என்று நான் சொல்லப்போகிறேன். நெகிழியில் பல மறுசுழற்சி இருந்தாலும் இது புதிய வகை மறுசுழற்சி. இப்போது நமது தலைநகர் டெல்லியில் ஒரு பட்டதாரி இளைஞர் ஒரு கண்டுபிடிப்பை கண்டிருக்கிறார். அந்த கண்டுபிடிப்பு என்னவென்றால், டெல்லியில் வாகனங்கள் அதிக செல்லும் சாலைகளில் சாலையை பாதுகாப்பதற்காக தார் என்ற பொருள் பயன்படுத்தி நாம் ரோடுகள் அமைத்திருப்போம். ஆனால் தாருடன் நாம் மீதமான பிளாஸ்டிக் சேர்த்தால் அது இறுதுவாக நிலைந்து அதிக ஆண்டுகள் உழைக்கும். மட்டுமல்லாமல் நெகிழி குறைப்பும் அதிகரிக்கும். நெகிழியை மறுசுழற்சி செய்வதும் மற்றும் அதன் பயன்களை இது